வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பணம் பெருகிறதுக்காகவும் செல்வ வளம் பெருகி நல்லா நிலைக்கிறதுக்காகவும் சில ஆன்மீக குறிப்புகள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வகையான குறிப்புகள் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இந்த குறிப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஒவ்வொரு குறிப்புமே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான குறிப்புகள் சரிங்களா ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்கணுன்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இப்போ முதல் பறவை என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம் லவங்கப்பட்டையை பொடி செஞ்சு சிறிது எடுத்து ஒரு பச்சை நிறைய துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி மணிப்பரிசிலோ அல்லது சட்டைப்பையிலோ எப்பொழுதும் வைத்துக்கொள்ள வேண்டும் லவங்கப்பட்டை பூடிங்க சரிங்களா அடுத்தது பசுமையான விட்டலை ஒன்றை நல்ல காரியங்கள் பண சம்பந்தமான காரியங்கள் போன்றிற்கு செல்லும் போது உடன் வைத்துக்கொள்ளும் ஒரு பச்சை வெத்தலை நல்ல ஒரு க்ரீன் கலரில் காஞ்சி போகாமல் எந்த ஒரு பழுப்பு நிறமோ இல்லாமல் ஒரு வெத்தலை வந்து கையில் வச்சுட்டு போகிறது நல்லதுங்க நிலக்கரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனாகிருஷ்ண சக்தி உண்டு அதனால் அது எப்பவுமே ஒரு சிறு துண்டு எப்போதுமே நம்ம கிட்டே இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது ரூபாய் தாளை எப்பவுமே வந்து சுருளாக சுருட்டி பணப்பிட்டில் வைத்து கொள்ள வேண்டும் சுழற்சி சுழற்சி உண்டாக வந்து செல்வம் பெருகி தங்கும் ஓகேங்களா ஸோ இது ஒரு நல்ல அன்பர்களே ஏதாச்சும் ஒரு நோட்டை வந்து நம்ம அப்படி வைக்கணும் அடுத்து தினமும் ஏதேனும் ஒரு நாணயத்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கையிலும் பிடித்தபடி உங்களுக்கு தேவையான மனமாற வேண்டிய அந்த காசுகளை சேமித்து வந்து மாத கடைசியில் சேமித்த பணத்தில் வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக வழங்க வேண்டும் எந்த விஷயத்திற்காக பணத்தை செலவிட்டாலும் செலவின பணத்தினை கையில் வைத்து நெஞ்சுக்கு நேராக பிடித்து ஓம் ஸ்ரீம் நமக லட்சமாக திரும்பி வா வசிவசி என்று ஐந்து முறை கூறி செலவிடும் என்ன சொல்லணும்னா ஓம் ஸ்ரீம் நமக லட்சமாக திரும்பி வா வா வசிவசி அப்படின்னு சொல்லணுங்க முக்கியமான காரியங்கள் பண சம்பந்தமான விஷயங்களுக்கு செல்லும்போது எலுமிச்சப்பணம் ஒன்றை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் சக்தியே அருள்வாய் போற்றி ஓம் என ஆறு முறை வைத்துக் வைத்துக்கொள்ளும் மறுபடியும் அந்த மந்திரத்தை உங்களுக்காக மறுபடியும் சொல்ற நண்பர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சக்தியே அருள்வாய் போற்றி ஓம் என ஆறு முறை உச்சரித்து உடன் வைத்துக் கொள்ளும் மாத இருந்தாலும் சரி சுயத்தொழில் இருந்தாலும் சரி வியாபாரம் செயலாக இருந்தாலும் சரி ஆறாக இருந்தாலும் சரி வருவாயில முதல் செலவு உப்பு மளிகை ரெண்டு வாங்குவது முதல் செலவாக இருக்கணும் பண வருவாய் பல வகையில் பெருகும் பணப்பெட்டி தென்மேற்கு மூலையில் இருக்க வேணுங்க அதில் எப்போதுமே மல்லிகைப்பூ போட்டு வைக்க வேண்டும் அடுத்து பணப்பெட்டியில் பெரிய தொகைகளை வைக்கும்போது ஆறு விற்றிலைகள் மூன்று பாகுகள் சேர்த்து வைக்கும் மகாலட்சுமி படத்திற்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதில் ஏதாச்சும் ஒன்றத்தில் ரெண்டு திரி போட்டு விளக்கேற்றி வந்தீங்கன்னா வீடு கடை முழுவதும் சாம்பரம் கட்டுவது பண விஷயத்தில் மிகுந்த ஒரு வசியமாகும் குழந்தைகள் வளரும்போது போது விழும் முதல் பல்லை பால் பற்கள் என்கிறோம் அவ்வாறான பால் பற்கள் ஏதேனும் ஒன்றை பையிலோ பணப்பெட்டியிலோ வைத்தால் செல்வம் பெயருக்கும் வடகிழக்கு மூளையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சம் ஒன்றை போட்டு வைக்கவும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றாக்குறை நீங்கி செல்வம் குடிக்கும் கல்லூப்பை வீட்டில் வியாபார ஸ்தலங்களில் எல்லா மூலைகளிலும் சிறிது போட்டு வைத்தால் தீய சக்திகள் ஓடும் பணம் பெயரும் பணப்பெட்டி சந்தன பெட்டியாக இருந்தா அதிர்ஷ்டம் பெருகும் வசதி இல்லாதவங்களுக்கு வந்து துணியில பணப்பை கட்டை ஒன்றை போட்டு வைக்கும் சந்தனம் இருப்பதை வளர்க்கும் சக்தி உண்டு சந்தனம் இருப்பதை வளர்க்கும் சக்தி உடையது வருமானத்துல ஒரு அஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா தானத்திற்கு போட்டு வைங்க மாதம் ஒரு நாள் கடைசியை தானம் கொடுங்க கொடுப்பது பெருகும் முக்கிய காரியமாக தொழில் விஷயமாக வெளியே சொல்லும்போது போது அருகுணம் நுனி ஒன்றையோ திருநீற்று பச்சலை ஒன்றையோ பறித்து பயில் வைத்து செல்ல சென்ற காரியம் நிச்சயம் வெற்றிய சரிங்களா இதுபோல பல குறிப்புகள் நம்ம பகுதியில் அடுத்து வந்து வரப்போகுது கடைசி குறிப்பு அன்பர்களே சாம்பிராணியும் மருதாணி விதையும் வெண்கடுகும் கலந்து வீட்டு வியாபாரத்தில் தூபமிட ஸ்தீய சக்திகள் கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்கி தொழிலில் முன்னேற்றம் அடையும் மகாலட்சுமி நம்மிடத்தில் நடமாடுவாள் சரி அன்பர்களே இது வந்து ரொம்பவும் எல்லாமே ரொம்பவும் சக்தி வாய்ந்த குறிப்புகள் இது ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் வந்து செல்வம் சேரத்து தங்கிறதுக்கான சில குறிப்புகளை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் அன்பர்களே